சென்னை அண்ணாநகரில் இயங்கி வரும் ஊபாகை அறக்கட்டளை சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் சத்யமூர்த்தி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் சாந்தா கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் செயலாளர் சிவகுமார், இயக்குனர் முரளி, என்ஜிஓ தன்னார்வ கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் பாத்திமா நகர் பகுதியில் இலவச கண் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை, பிபி ஜெயின் மருத்துவமனை மற்றும் பம்மல் மண்டல பாஜக இணைந்து நடத்திய இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கரா மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி விஜயலட்சுமி, சங்கரா குழும அறக்கட்டளையின் ஓய்வு பெற்ற இராணுவ விங் கமாண்டோ அதிகாரி சங்கர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே உள்ள ஆலயத்தில் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீரான் வட்டம் சின்னசாமி தெருவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் தாலி கயிற்றில் இருந்த 4 சவர நகைகள், உண்டிகளில் இருந்த 5000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் பல்லாவரம் தர்கா சாலை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் பார்வையற்றவர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லாவரம் அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் காவல் ஆய்வாளர் தயாலு கலந்து கொண்டு பரிசோதனையை செய்து கொண்டார். தொடர்ந்து பார்வையற்றவர்களுக்கு சர்க்கரையின் அளவு, இரத்த அழுத்தம், இசிஜி போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் மளிகை பொருட்களுடன் கூடிய தொகுப்புடன் 100 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரிமா சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே டிராக்டர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது தலைவாசல் ஏரிக்கரை அருகே வந்தபோது முன்னால் கரும்பு லோடு ஏற்றி சென்ற டிராக்டர் மீது பேருந்து பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வெள்ளப்பெருக்கின் நடுவே கட்டிடத்தில் சிக்கிய 3 குழந்தைகள் உட்பட 8 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சர்க்கரை ஏரி நிரம்பி பெருக்கெடுத்து ஓடுவதால் பாகூர் செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கலைமோகன் என்பவரது நிலத்தில் இருந்த கட்டிடத்தை சுற்றி ஏரி நீர் நிரம்பியதால் கட்டிட பணிக்காக வந்த 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் கட்டிடத்தில் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் 8 பேரையும் பத்திரமாக மீட்டனர்.